praises to the mighty God. Welcome back to JDR Entertainment. Hope all are doing good by the grace of God. Naan ungal JDR. எல்லாரும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? இந்த கோவிட் டைம்ல எல்லாம் சேஃபா வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஓகே, நீங்க நம்ம சேனல்ல முதல்ல வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா வணக்கங்க, உங்களை வெல்கம் பண்றோம். நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னர் வச்சிருக்கேன், ஃபுட் ரிவ்யூ, டாக் ஷோ, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், சிங்கிங் வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து நான் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்க சப்போர்ட் தொடர்ந்து என்ன இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூங்க. நான் ரொம்ப நாளாச்சு ஃபுட் ரிவ்யூ பண்ணி, ஏன் ஃபுட் ரிவ்யூ நான் பண்ணுறதில்ல நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கொரோனான்றதால வெளியே எங்கேயுமே மேக்ஸிமம் போகிறதில்ல, அதனால் வந்து நான் ஃபுட் ரிவ்யூ அவ்வளோ பண்ணுறதில்ல. பட் இப்போ வந்து நிறைய பேர் கேட்டதால் வந்து நான் இந்த ஃபுட் ரிவ்யூ இந்த வாரம் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஃபுட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே நான் எதுவும் போலங்க. இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் என்ன பண்ண, யூடியூப் வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் வந்தது. ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா புதஞ்சது புதையல் இதை பற்றிலாம் போட்டே இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் இன்ஸ்டாகிராம் போய் லிங்க் இருந்தேன். அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வீட்டு விருந்துன்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டு விருந்துன்னு இருந்தது. அதில் வந்து அந்த வாட்ஸ்அப் அவங்களோட பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர் எடுத்து நான் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணேன். வாட்ஸ்அப் பண்ண உடனே இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக அவங்க வந்து மெனு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மெனு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண, உடனே அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னால் உடனே வந்து நான் கேட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக வேறு இடத்துல இருக்கேன், சென்னையில் வந்து எல்லா இடத்துக்கும் அவங்க மேக்ஸிமம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. எனக்கு இந்த டிஷ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரேட் அனுப்புறாங்க, நம்ம ஜிபேலே வந்து பே பண்ணிக்கோ. ஓகே, இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ், அவங்களோட எல்லா லிங்க், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தரேன். நீங்கள் மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப்பில் எடுத்து நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த இந்த நம்பர்லாம் எடுத்து நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து டிஸ்டன்ஸ் ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த டீடைல்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். அது அப்ராக்சிமேட் நம்பர் தான், அது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், நீங்கள் அதை பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வீட்டு விருந்து அந்த க்ளவுட் கிச்சன் வந்து ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு பார்சலும் வந்துருச்சு. இப்ப நான் அதை பிரிக்கிறேங்க பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க. கிரேவி மாதிரி இருக்கு, ரைத்தா, இது அவங்களுடைய பேரே போடல, என்னன்னு உள்ள பார்க்கணும், வேற ஏதாவது இருக்கா பார்க்கணும். அந்த புதஞ்சதுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு பேக்கிங். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் புதையல், சிக்கன் பரோட்டா புதஞ்சது இந்த ரெண்டு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி வாங்க இதை நான் அன்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பரோட்டா பொதிஞ்சது, இது வந்து சிக்கன் புதையல். இது என்ன, எதனால் இந்த பேர் வச்சிருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நினைக்கிறது, சிக்கன் வந்து நல்லா சுக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா பெப்பரு, நிறைய மசாலா, சூப்பராக இருக்குது, கருவேப்பிலை கூட நல்லா இருக்குது. அது கீழே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பரோட்டா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, இதான் இதான் பொதிஞ்சதோ, இதுன்னா உள்ள ஒரு குட்டி குட்டி சிக்கன் பீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பரோட்டா வச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு எக் வச்சிருக்காங்க, கூட வந்து ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரைத்தா. இது என்ன குழம்புன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த பரோட்டாவை வந்து டேஸ்ட் பண்றேன். பரோட்டா கலரே வேறமா இருக்கு, கோல்டு கலர்ல இருக்கு. இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றாங்க, காம்பினேஷன் நல்லா இருக்கு, அட்டகாசமாக இருக்குது, உண்மையாலே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு, சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது, இது என்ன சாப்பாடு, ஃபஸ்ட்டு இருந்து வெறுமையாக சாப்பிட்டு போங்க. இது என்ன, நெய் சோறா, நெய் சோறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, நெய் சோறு இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த இது வச்சு இப்போ சாப்பிட்டு போவோம், வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, உண்மையாலே நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுதான், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, ஏன்னா நிறைய பெப்பர் போட்டதால். அதாவது இந்த வாசம், சிக்கனில் நல்லா குக்காக இருக்குது, நல்லா இது மட்டனாக சிக்கனாக இதில் அந்தளவு நல்லா குக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. திருப்பி வந்து நான் பரோட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன பரோட்டா இது, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, நான் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. சரி நான் வந்து இப்போ வந்து
என்னது பரோட்டா புதையல் புதையல் செக் பண்ண போற வாயிலே வரல விடுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பரோட்டா புதைஞ்சது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த புதையல். ஸோ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஏன் புதையல்னு வச்சிருக்காங்க தெரியல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே விட்டு மேலே வந்து ஒரு ஆம்லெட் வச்சிருக்காங்க. வாவ், உண்மையிலே புதையல் தாங்க ஆம்லெட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா நக்கட்ஸ் மாதிரி இருக்குது சிக்கனு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பரோட்டா, பரோட்டா தான் வச்சுருக்காங்க. நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கு. வாழை இலையில் இருக்குது, அதான் சூப்பர். எல்லாமே வாழை இலையிலே வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க டேஸ்ட் வேற என்ன இருக்குது. ஆ ஓகே, அவ்வளோதான். இந்த இதுதான் இருக்குது, நல்லா இருக்குது. இதை நக்கட்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது நல்லா. ஸோ முட்டையில் என்ன அப்படின்னா சாதா ஆம்லெட்டு தானே, ஒரு நார்மல் ஆம்லெட்டு. சிக்கன் சுக்கா வச்சுருக்காங்க உங்களுக்கு. சிக்கன் 65 மாதிரி இருக்கேன். இந்த சிக்கன் வேற, இந்த சிக்கன் வேற, இந்த சிக்கன் வேற. இந்த சிக்கன் 65 மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பரோட்டா நல்லா ஊற வச்சிருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க சூப்பரா இருக்கு. இந்த கிரேபியை ஊற்றி சாப்பிட பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்ற சுகமே சுகம். லாக்டவுன் முதல்ல மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், வெளியே போய் நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். பட் என்ன பண்ணுறது, இந்த கொரோனா டைம்ல வெளியே போகிறதுக்கு பயமா இருக்கு. அதனால ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். பெக்கர் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு தான் பிடிக்கும். எல்லாத்தையும் குழச்சி அடிக்கணும். இந்த வாழையுடைய வாசனை தளமாக இருக்கு, சூப்பர். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ரைஸ் நல்லா இருக்குங்க. அதனால் இது ஒரு பைட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரைஸு, இந்த சிக்கன் மீட்டு, ஒயிட் மீட் சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறம் இந்த உண்மையிலே வேர்த்துங்க, நல்லா சூப்பராக இருக்கு. நீங்களும் வந்து வீட்டு விருந்து, என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தபடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, சாரி மறந்துட்டு வரேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் உங்களை நம்ம இந்த விடைபெறுது உங்கள் ஜேடிஆர் பாய்.